கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் கோவில் பணத்தை கையாடல் செய்து தலைமறைவாக்கியுள்ளார். ஊத்தங்கரையில் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளராக 2021 இருந்து பணிபுரிந்தவர் பால்வண்ணன். இவரது மேற்பார்வையில் ஊத்தங்கரை தாலுகாவில் 43 கோவில்கள் இருந்தன. இவர் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி இந்து அறநிலையத்துறை ஆய்வாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் பல வாரமாகியும் தன் பொறுப்புகளை ஒப்படைக்கவில்லை. குமிடிப்பூண்டிக்கு சென்று பொறுப்பும் ஏற்கவில்லை. துறை அதிகாரிகள் கேட்டபோது உடல்நலம் சரியில்லை என கூறி சமாளித்தார். சந்தேகமடைந்த அதிகாரிகள் ஊத்தங்கரை இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளராக வெங்கடாச்சலம் என்பவரை நியமித்தனர். அவர் பொறுப்பேற்ற பின் கணக்குகளை தணிக்கை செய்தார். அப்போது கோவில்களின் திருப்பணிக்காக வழங்கப்பட்ட 86 லட்சம் ரூபாயை பால்வண்ணன் கையாடல் செய்தது தெரிந்தது. இதுகுறித்து துறை அதிகாரிகள் கூறுகையில், கோவில் திருப்பணிகளுக்கு வழங்கிய பணத்தை கையாடல் செய்த பால்வண்ணன் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பால்வண்ணை பிடித்து பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி உள்ளோம் என தெரிவித்தனர். கோவில்களில் முறைகேடு நடப்பதை தடுக்கவே அறநிலையத்துறை உள்ளது என அந்த துறை அமைச்சர் சேகர்பாபு பெருமை பேசி வரும் நிலையில், அவருடைய துறையை சேர்ந்த அதிகாரியே கோவில் பணத்தை கொள்ளையடித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.